சனாதன ஒழிப்பு மாநாடு முதல்ல சனாதனம்ங்கிறது என்னங்கிற ஒரு வரையறைக்கு அமைதல் ஒரு வரையறைக்கு வரணும். வர்ணாசிரம தர்மம் வேற சனாதனம் வேறங்கிற அதுல என்ன வேறுபாடு இருக்கு? பிறப்பின் அடிப்படையில் மானுட பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற ஒரு முறைக்கு பேர் தான் சனாதன வர்ணாசிரம தர்மம். தலையில பிறந்தவன், நெத்தியில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், எவனாவது ஆத்தால கப்பனுக்கு பிறந்திருக்கான முடியல சொல்லுங்க. இந்த கோட்பாடெல்லாம் இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி வந்து இவ்வளவு அறிவியல் உலகத்துல வந்துட்டு இதையெல்லாம் நம்பிட்டு அலையணும்னா இருக்கு என்ன கோட்பாடு? யார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் தாழ்ந்தவன் சொல்ல நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாராவது இங்க ஆதிக்கு சாதின்னு எதுவும் இல்லை, அடிமை சாதின்னு எதுவும் இல்லை. ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு தான் நீங்க வரணும். எனக்கு யாரும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. அதே தான் ஐயா பெரியாருன்னு சொல்றேன். நான் உயர்ந்த சாதி என்ற எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவனும் இல்லைன்னு எண்ணிட்டீங்கன்னா சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இங்க இருக்குன்னு சொல்லும் போது நான் பிரச்சனை வருது இல்லை. என்னை நீ யாரு? யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீனும் நானும் பத்து மாதம் தான். இதைத்தான் என்னுடைய வேதம் சொல்லுது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிரும் திரும்ப திரும்ப வந்து நீ உயர்ந்த வேண்டாந்தவனாண்டே இந்த நாட்டில் உலகத்திலே உயர்ந்த ஒன்று ஒருத்தர் இருக்கான். நான் சொல்கிறேன், உழுது விதைச்சி விளைய வச்சு வெம்பாடு விட்டு அறுவடை செஞ்சு உலகத்துக்கு சோறு விடுற உழவர் குடி தான் உலகத்திலே உயர்ந்த குடி. அதான் எங்கள் பாட்டனார் பாடுறார், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறார். உழைவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலைன்னு. உழவர் குடி தான் உலகத்திலே சிறந்த குடி. எனக்கு கீழே தான் எல்லாரும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டான். சும்மா போட்டுக்கிட்டு நான் தான் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு அது இருக்கிற வரை சனாதன ஒழிப்பு வர்ணாசிரம எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்வு தாழ்வு பாராட்டுகிற கோட்பாடு இருக்கிற வரை நீ அடிமைதான். அதுக்கு எதிரான ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறது. அதை செய்யணுமா வேணாமா சொல்லு. அப்புறம் அதுல வந்துட்டு சனாதனத்தை அவரு போய் கலந்துகிட்டதே குற்றம்னா அது எப்படி ஏற்கிறது? அது இங்கே எல்லா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா? அதுக்கு பதில் இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா? நீங்க எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு நான் மனநோயாளியா? இங்க பாருங்க, உங்களுக்கு மாசத்துன்னு சொல்றதான் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல நாங்கள். நாங்கள் தேசிய விடுதலைக்கு போராடுகிற புரட்சியவாதிகள். எனக்கு இது சரியின்படுது. அவர் சொன்னது சரி, ஐயா ஸ்டாலின் சொன்னது சரி. நீ பழி வாங்குற உனக்கிட்ட இருக்கிற இன்கம் டாக்ஸ் வச்சு அது அலுவலகத்தை வச்சுக்கிட்டு வருமான பரிசோதனையே போடுற, அது தெரியுதுல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.